friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல KFC chicken எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க. இதுதான் chicken. நான் 8 legs வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம marinate பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தயிர் வந்து 2 கப். அப்புறம் முட்டை வந்து 2 முட்டை. காஷ்மீரி chili powder 3 spoon கருப்பு மிளகு தூள் நான் 2 spoon எடுத்துக்கேன் சீரக தூள் 1 spoon தேவையான அளவு உப்பு இத நம்ம அப்படியே நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இந்த leg piece எடுத்து நம்ம அதல போட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ நம்ம எல்லா legs யும் இதல போட்டாச்சு இதல நல்லா 2 மணி நேரம் freezerல வெச்சிரலாம் freezerல வைக்க கூடாது கீழ medium cooling ல தான் வைக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த இத பாப்போம் ஓகே நான் இப்போ வந்து chicken வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு இத வந்து நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில பொரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் மைதா எடுக்கறேன் அப்புறம் 1/4 கப் மைதா Palm flour, 1/4 cup. Salt, apply it. Put it on top. Now, a taste. Kalava, alava put it. Medaga salt, 1 spoon. Sirgar tool, malli tool, 1 spoon. Kuru medaga tool, apply it. Put it on top. Now, put it காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அளவா தான் போட்டுருக்கேன் இப்போ 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன் அந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா இத mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இந்த மாவை இப்போ நம்ம ஓவர் லெக்க இதல எடுத்து டிப் பண்ணி வெச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அம்தி அம்தி போடுங்க நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் உள்ள நம்ம நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும் நல்லா இந்த மாதிரி இந்த இடம் கேப் இல்லாத மாதிரி மாவு இந்த மாதிரி போட்டுக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து நம்ம மறக்கவும் இரண்டாவது கோட்டிங் கொடுத்துறலாம் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம pan அடுப்பு வச்சுக்கலாம் பேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸா போட்டு எடுத்துக்கலாம்
சிம்லையே வச்சு வெந்துடுறாங்க. நல்லா உள்ளே நல்லா வேகும். டீ எப்பவுமே ஹையில் வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். எப்பவுமே போட்டோடனே திருப்பக்கூடாதுங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போடலாம். மெதுவாக திருப்பணும். திருப்பி போட்டும் சிம்லேயே தான் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். நம்ம நெருசியை ஹையில் வச்சோன்னா நல்லா கரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து உள்ளே வேகவே வேகாது. நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். அழகாக வந்திருக்கு, செமையாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. நல்லாயிருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது, பார்த்தாவே நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வேக வச்சிடுறாங்க. நல்லா உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடு வேகாமல் இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சாந்தே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் குழந்தைகள் கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது.